ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேர் லைப்ரரி பாய் சேனல். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொண்டக்கடலை குருமா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறோம். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வந்துட்டு சமையலே தெரியாமல் வந்திருப்பாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நம்ம செய்கிறோம். இதை எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருளை எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது வந்து வானலில் போட்டு வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுக்குவோம். என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியும் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பூண்டு வந்து கட் பண்ணாமல் முழுசாக போடுங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, மல்லித்தலை, கருவேப்பிலை, இதை வந்து நீங்கள் முன்னாடி கட் பண்ணி வச்சுக்கிங்க. மசாலா பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலா போட்டுங்க, மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு எடுத்துங்க, மிளகுத்தூள் கொஞ்சோன்னு எடுத்துங்க. இதுதான் நம்ம போடக்கூடிய தேவையான பொருள் மசாலா. வானலை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடாக்குவோம். என்கிட்ட ரெண்டு ஆயில் இருக்குது, நார்மல் ஆயிலும் இருக்கும், தேங்காய் எண்ணெயும் இருக்குது. நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் ஆயிலே நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் மணமாக நல்லா இருக்கும். வானல் சூடான பிறகு எண்ணெய் போதுமான அளவு ஊற்றிக்கிங்க. எண்ணெய் போதுமான அளவு ஊற்றிக்கிட்டேன். நான் முன்னாடியே சொன்னேன்ல, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மணமாக இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஓகே. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வச்சுருந்த ஜீரகம், பட்டை, ஏலக்காவை வந்து எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். நல்லா பொரியுது. அது நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை போடுங்க. நல்லா வெங்காயம் போட்ட பிறகு, அது நல்லா வதங்கின பிறகு நம்ம வதக்குவோம். கொஞ்சம் பொன்னிறமாக இந்த வெங்காயம் ஆகட்டும், வதங்கட்டும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டை சேர்த்துக்குவோம். நம்ம எப்பவுமே வெள்ளை கொண்டக்கடலையாக இருக்கட்டும், கருப்பு கொண்டக்கடலையாக இருக்கட்டும், நைட்டே ஊற வச்சுருங்க. சமையல் காலையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா இது ஊறி நல்லா ஊறினா தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும், இல்லைனா இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஊற வச்சுருந்து ரொம்ப சிறந்தது. பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அப்போது வந்து கருவேப்பிலை அப்படியே நல்லாப்பில் தூக்கி போடுவோம். கருவேப்பிலை வந்து யாரும் தூக்கி போட்டாதீங்க. கருவேப்பிலாம் சாப்பிடுங்க, கருவேப்பிலை வந்து கண்ணுக்கு நல்லது. எல்லாம் என்னடா தெரியாதா அப்படின்ட்டு நினைக்கலாம். தெரியாத பேர் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, கருவேப்பிலை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் கருவேப்பிலாம் சாப்பிடுங்க. எப்போவுமே வெஜிடபிள் அதிகமாக இடுங்க. வெஜிடபிள் தான் நமக்கு நல்லது உடம்புக்கு. அப்படியே 4 பச்சை மிளகாய் அப்படியே தூக்கி போட்டுருவோம். பச்சை மிளகாய் போட்டு வதக்குவோம். அப்புறம் பூண்டு வச்சுருந்தேன்ல, பூண்டை வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாக போடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு. பூண்டை வந்து சாப்பிடுங்க. ஒரு சிறந்த மருத்துவ குணம் பூண்டுலாம். நிறைய பேருக்கு தெரியாமையே அது யூஸ் பண்ணாமே இருக்காங்க. வெங்காயம் நல்லா நசைஞ்ச பிறகு தக்காளி எடுத்து போடுவோம். தக்காளி கொஞ்சம் நைஸாக வெட்டிக்கிங்க. நைஸாக வெட்டி, ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, இது நார்மலாக முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு பொறுமையாக சொன்னால் தான் உங்களுக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையாக சொல்லிக்கிட்டுருக்கேன். தக்காளியை ஃபுல்லாக போட்டுட்டு அதை ஃபுல்லாக நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்றீங்கன்னா, உப்பு போடுங்க. அதாவது நிறைய பேர் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கினா உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. எல்லா ஒரு இதையும் நம்மளே ஃபாலோ பண்ண முடியாதுல்ல, நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, நம்ம ஒரு கடைசியாக போடுவோம். அதனால் நம்ம இப்படி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வரவங்களுக்கு வந்து சுத்தமாக சமையலே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். என்ன பண்ணுறது, இங்கே வந்துட்டு நம்மளாம் கற்றுக்கிட்டு இருந்தான். வீட்டில் அம்மாங்கிட்ட கேட்டாலும் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், நம்ம செய்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் நமக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு இந்த தூளை அந்த தூளுன்ட்டு ஏதாவது ஒரு தூளை போடுறது, இந்த தூள் நல்லா இல்லையா, சரி அடுத்த நாள் வேறு தூளை மாற்றிக்கிட்டு அப்படி செஞ்சிட்ருக்கோம். சரி இந்த தூள் நல்லா இருக்குன்னா ஓகே, இதே ஃபாலோ பண்ணிவிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு கிடக்கும். ஓகே, இப்போ உருளைக்கிழங்குலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சா. வதங்கின பிறகு
நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. அப்போ வந்து நம்ம தூளை வந்து எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சோம்ல, எல்லாம் தனித்தனியாக போடுவாங்க, நம்ம ஒரே இதில் எல்லாத்தையும் கொட்டி வச்சாச்சு. அப்படியே போடுவோம், எல்லா இதுக்குள்ளே போடுறது தானே. அதனால தான் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், மசாலா போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு மசாலா அந்த ஸ்மெல்லாம் போகட்டும். அதோட மசாலாவோட வெங்காயத்தோட தக்காளியோட எல்லாம் அதுலேயே ஆட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கிளறுங்க. கிளறி கொஞ்சம் வெயிட் பண்ணி மசாலாவோட நல்லா போட்டு வதக்கியாச்சு. என்னென்னா போதுமான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஆமாம், என்னடா அது மல்லித்தலை அப்படியே இருக்க போடலையா அப்படிங்கிறீங்களா? மல்லித்தலை இப்போ போடக்கூடாது, கடைசியாக எடுக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணுறோம்ல அப்போ மேலாப்பில் தூவி விட்டுட்டு சாப்பிடும் போது நீங்கள் அப்படியே கிளறி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நானாக கற்றுக்கிட்டது தான், என்னோடய டேஸ்ட்டுக்கு தான் நான் இது பண்ணுறேன். ஆனால் சூப்பராக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் கேளுங்கள். சூப்பராக இருக்கும், அதுலேருந்து இதே தான் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி கொண்டைக்கடலை வந்து அதிகமாக சாப்பிடுங்க. கொண்டைக்கடலாம் சாப்பிட வேண்டிய பொருள், அதெல்லாம் சாப்பிடாமே தான் கறி கறி கறிட்டே கிடக்கும். நம்ம வெஜிடேரியன்லாம் அதிகமாக எடுங்க, டாக்டரே சொல்கிறான் கொண்டைக்கடலை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. மசாலாலாம் நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம கொண்டைக்கடலை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடுவோம். தான் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் லைட்டாக கிண்ட வேண்டிய தான். இது பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கேன், கிட்டத்தட்ட மதியம் இரவு நாளைக்கு காலையில் வரைக்கும் இது நமக்கு வரும். அதே மாதிரி ரொட்டி சப்பாத்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே கொண்டைக்கடலை கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அது கொதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தேங்கிறதால வந்து இது சீக்கிரம் வெந்துடும். இப்படி ஊற வைக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் ஏற்கனவே ஊற வச்சதால் கொஞ்சம் சிம்பிளாகிடுச்சு. நிறைய பேருக்கு இது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா சமையலே தெரியாமல் உப்பு காரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து தவியாக தவிச்சிட்ருக்காங்க சாப்பாடு டேஸ்ட்டாக சாப்பிட முடியாமல். அதனால் வந்து அவங்களுக்குலாம் வந்து இது கொஞ்சம் பயன்பெறும்னு நினைக்கிறேன். ஊரில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும், தெரியாதலாம் இல்லை, இருந்தாலும் இங்கே உள்ள வெளிநாட்டவர்கள்லாம் நம்ம தமிழர்கள் எவ்வளோ பேர் வராங்க அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து சமர்ப்பிக்கிறோம். கொண்டைக்கடலை போட்டோன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் மூடிடுவோம், மூடிட்டு ஒரு 15 மினிட் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்குதுன்னு பார்க்குறோம், பார்த்தோன்னா டடா நல்ல மனமாக வேறு லெவலில் இருக்குது, நல்லா கொதிக்குது. ரெடி ஆக போகுது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். அப்படியே நம்ம கொஞ்சம் கிண்டி விடுவோம், கிளறி விடுவோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா கலராக நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இதை வெந்துடும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருந்த கொத்தமல்லியை அப்படியே மேலே அப்பில் தூவிட்டால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெள்ளை சாதம் எடுத்து வச்சு மேலாப்பில் அதை ஊற்றி எடுத்து ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே காய்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.